உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாகுவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிடே செய்யற வேலையை கஷ்டப்பட்டு செய்யறேன், எப்படி நான் பெரிய காரியம் செய்வேன் அப்படின்றீங்களா? தேவன் சொல்றாங்க, நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதிச்சுட்டேன், அதனால நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், கஷ்டப்பட்டு இன்னைக்கு எப்பயோ சமைச்சிட்டேன், கஷ்டப்பட்டு என் தொழில போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்றீங்களா? கஷ்டப்பட்டு எப்படியோ படிச்சுட்டேன், எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டேன், எப்படி என்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும்ல? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. இப்ப இருக்கிறதுக்கும் இனிமே வர்றதுக்கும் சம்மதமே இருக்காது. அந்த மாதிரி உயரத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறாரு. நீங்க இப்ப செய்யறதுக்கும் உங்களை கொண்டு தேவன் செய்ய போறதுக்கும் சம்மதமே இருக்காது. பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, புரியல, கிரகிக்க முடியாது, என்ன நடக்குதுனே புரியாது. தேவன் அந்த மாதிரி உயரத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன்றாரு, சரிங்களா? எப்படி இது நானா அப்படின்னு யோசிக்கீங்க? அவ மாதிரி தான் உங்களை வந்து உங்களை மாத்தணும்னு நினைச்சு வச்சிருக்காரு, சரிங்களா? கிதியோன் அவனை போய் போருக்கு போக சொன்னாரு. அவனுக்கு போர் பண்ணலாம் எந்த பழக்கமும் இல்லை. முதல் போர் அவன் தெரு சண்டைக்கு போறதுக்கே பயப்பட்டான். அந்த ஊர்க்காரங்களுக்கே பயந்தான். அங்க போய் அந்த பலிபீடத்தை உடச்சு போடணுன்னே நைட்டு தான் போய் அந்த ஊர்க்காரங்கிட்ட சண்டை போடுறதுக்கே பயந்து நைட்டுக்கு தான் போய் அதை உடச்சு போட்டு ஓடி வந்துடான். சண்டை ஏதாவது வந்துடக்கூடாது, நம்மளால எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சான், சரிங்களாங்க? அப்பேற்பட்ட கிதியோன போய் தேவன் என்ன சொல்றாங்க, போருப்போ நான் உனக்கு உதவி செய்வேன். முதல் போர் அது ஒட்டக படம்லாம் வச்சிருக்காங்க, அவங்களோட போய் அவன் போய் சண்டைக்கு போறான். முன்னாடி இருந்ததுக்கும் அவனுடைய பின்னாடி இருந்த நிலைமைக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. தேவன் அப்படி உயர்த்திட்டாரு. ஏன், கிதியோன் ஏற்கனவே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்க ஏற்கனவே ஆசீர்வாதம் பெற்ற ஜனம், ஏற்கனவே தேவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, அதனால மேன்மேலும் பலப்படுவீங்க, பெரிய காரியங்களை செய்வீங்க, ஓகேங்களா? முன்னாடி இருக்கிறதுக்கும் இனிமே வர பதவிக்கும் சம்மதமே இருக்காது உங்களுக்கு. தேவன் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் திட்டம் வச்சிருக்காரு. வயசாயிடுச்சு, மெசபோத்தாமியாவில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆபிரகாம். சரி, இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு, குழந்தையும் இல்லை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேவன் திடீர்னு கூப்பிட்டு, கானா நாட்டுக்கு போ, பக்கத்துல இருக்கிறத அங்க போய் கானா நாட்டுக்கு போயிடு, நீயும் அவங்க மனைவியும் சேர்ந்து போயிடுங்க, அங்க நான் குழந்தை கொடுக்குறேன், உனக்கு ஒரு நாடும் கொடுக்குறேன். சம்மந்தமே இல்லை, சம்மந்தமே இல்லாத நாடு. ஏன் சம்மந்தமே இல்லாத நாடு நான் சொல்றேன்னா, அவங்க மாமாவோ அல்லது வேற ஏதோ ஒரு சொந்தக்காரங்களோ யாரும் அந்த நாட்டுல குடியில்லை, அவனுக்கு தெரிஞ்ச யாருமே கானா நாட்டுல இல்லை. தேவனே சொல்ற, நீ கிளம்பு அங்கவே உட்காரு, நான் அதே நாட்டை உனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு அவரே அனுப்புறாரு. பாத்தீங்களா, ஒண்ணுமே புரியாது. எல்லாமே ஐயோ எல்லாம் முடிச்சிட்டேன், நான் எல்லாம் ஓகே, என் வேலைலாம் முடிச்சு உட்கார்ந்துட்டேன், என் குடும்பத்துக்கு பண்றதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் இருக்கீங்களா? இனிமே தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. தேவன் அந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கேன், சரிங்களா? ஆபிரகாமா அப்படிதான் நினைச்சான், என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் செய்யணுமோ என் குடும்பத்துக்கெல்லாம் நான் செய்து முடிச்சிட்டேன், அவ்வளவுதான் நினைக்கும் போது தேவன் இதுதான் ஆரம்பம், போய் காணா நாட்டுல போய் உட்காரு, மத்தத நான் சொல்றேன்னு சொன்னாங்க. சம்மதமே இருக்காது, அந்த அளவு பெரிய காரியங்களை செய்வீங்க. இப்ப இருக்கிறதுக்கும் இனிமே வர உயரத்துக்கும் சம்மதமே இருக்காது, அந்த அளவு உயரமாக இருக்கும். உங்களை தேவன் உயர்த்துற உயரம் அதிசயமா இருக்கும். ஆனா இன்னும் மென்மேலும் நீங்க வந்து ஆசீர்வதிக்கப்படுவீங்க, ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் இல்லாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல இருந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. ஆ, உங்க பிள்ளைங்க நீங்க பெரிய காரியங்களை செய்யற மாதிரி நீங்க மாத்தி அமைக்கிறீங்க. உங்க பிள்ளைங்க இன்னும் அதிகமாய் மென்மேலும் பலப்படுவாங்க.
எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போம். உங்க பிள்ளைங்கள் அதற்கு ஓடிக்கொண்டு மறைச்சுக்கோங்க. ஒரு சுத்த ஆவியாக இருக்கும் ஞானஸ்நானம். இயேசுவின் தன்மையால் எல்லா வியாதிகளும், பலவீனமும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதால் சமயமாக நன்றியப்போம். மரண படுக்கைகள் சரியாகுவதால் ஜீவ புஸ்தகத்துல எங்க பேரை எழுதி வைங்க, இன்னைக்கு போட்டுடாதீங்க. பரிசுத்தமா வச்சுக்கோங்க. நீங்க அந்த ஒரு நொடி வருவீங்க, அந்த ஒரு நொடிக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்களையும் கூட்டிட்டு போயிருங்க, விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. எல்லாவற்றையும் போடுவோம். ஏசு வச்சவங்க கேள்விடாவே அவங்க நாளைக்கு பார்க்கலாம்.